ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நான் பார்த்துட்டுக்கிறது சாம இறைச்சி ஸ்பைசி பிஸ்கட்டு. சிறுதானியத்தில் ஒரு அருமையான பிஸ்கட்டு, ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகலாம், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சு விடலாம், டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் இது யூஸ் பண்ணலாம். இது எப்படி சேர்ந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இப்போது சாம இறைச்சி ஸ்பைசி பிஸ்கட் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வேணும் பார்த்துக்கலாம். ஒரு முக்கால் கப்பு சாம அரிசி எடுத்திருக்கேன், ஒரு கப்பு கடலை மாவு, ஒரு கப்பு கோதுமை மாவு, மிளகாய்த்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன், சீரகம் 1 ஸ்பூனு, ஓமம் 1/2 ஸ்பூனு. இப்போ முதல்ல இது கடாயை வச்சுருக்கேன், அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ சாமரிசியை வறுத்து பொடி பண்ணிக்க போகிறோம். 1/4 கப்பு நம்ம சாமரிசி எடுத்தோம்னா அது 1 கப்பு மாவாக வந்துடும். அதனால தான் நான் இது 1/4 வாசி எடுத்தேன். அப்போ இதெல்லாம் ஈக்குவல் ஆகிடும். நல்லா பொன்னிறமாக வறுத்து இதை பிடிச்சி வச்சுட்டு வந்துடுவோம். இப்போது சாம அரிசியை நல்லா வறுத்து நைஸாக இப்படி பொடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதோட கடலை மாவு 1 கப்பு, கோதுமை மாவு 1 கப்பு, சீரகம், ஓமம், உப்பு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன், மிளகாத்தூள். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சி ஊற்றுக்கிறோம். இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு, இதோட ஊற்றிக்கலாம். அப்படி அதுக்கப்புறம் இதோட தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது பிசைஞ்சிப்போம். இது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சுட்டோம் மாவை. இப்போ எடுத்துக்கலாம். மாவு நல்லா கொஞ்சம் பெரிய உருண்டை எடுத்து இப்படி ஃபுல்லாக தேய்ச்சிக்கலாம். நமக்கு சப்பாத்தி போடுவோம்ல, அந்த அளவு நம்ம இருந்தால் போதும். இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப்பு, சதுரமாக, ரவுண்டாக, நம்ம விருப்பப்பட்ட டிசைனில் கட் பண்ணிக்கலாம். ஷேப் உள்ளதை மட்டும் எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றுக்கு நடுவுலையும் இப்படி சின்ன சின்னதாக ஓட்ட போட்டுக்கலாம். நான் ஷேப் உள்ளதை மட்டும் எடுத்துக்கிட்டேன், மற்றதெல்லாம் அந்த எங்கேயே போட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி தீத்திருக்கோம் இல்லைங்களா, அது சமயத்தில் வராமல் இருக்கும். அதனால் முதல்ல இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டி வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸி ஆக்கிடுவோம். அப்போ தான் சட்டு சட்டு நம்ம எண்ணெயில் போட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, நம்ம இது ஃப்ரீ பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. இந்த பிஸ்கட் எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுவோம். இந்த மாதிரி நம்ம ஹோல் போடுறதுனால பார்க்கவும் அழகாக இருக்கும், ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இதே மாதிரி எல்லா பிஸ்கட்டையும் பொரிச்சு எடுத்துட்டேன். அந்த 3 மாவும் சேர்ந்து மொத்தமே 150 கிராம் தான் இருக்கும். நமக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ பிஸ்கட் வந்திருக்கு. சிறுதானியத்தில் ஒரு அருமையான சாமை அரிசி ஸ்பைசி பிஸ்கட் ரெடி. இந்த சாமை அரிசி ஸ்பைசி பிஸ்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.